அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அணை வேதியியல், அதாவது கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக் மைக்ரோஸ்டேட். எப்படி எப்படிலாம் மைக்ரோஸ்டேட் கண்டுபிடிக்கலாம், அதாவது எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு மைக்ரோஸ்டேட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைப்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது, அதாவது மைக்ரோஸ்டேட் கண்டுபிடிக்கிற டைப்ஸ் மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. டைப் 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி 5 டைப் கேட்பாங்க. அது என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா சாதாரண சிம்பிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன். எது அப்படின்னா D2, S2 இந்த மாதிரி கொடுத்து கேட்கலாம். இந்த சாதாரண சிம்பிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் கொடுத்து என்ன கேட்கலாம் அப்படின்னா மைக்ரோஸ்டேட்டு கேட்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப் 2 பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, என்னது, மல்டிபிள் கான்ஃபிகேஷன், அதாவது S1D1, S1S2 இந்த மாதிரி மல்டிபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் கொடுத்து அதோட மைக்ரோஸ்டேட்ஸும் கண்டுபிடிக்க சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைப் 3 பார்த்தீங்கன்னா என்னது, டேம்ஸ் மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா டேம்ஸுக்கும் டேம் சிம்பிளுக்கு வித்தியாசம் இருக்குது, அதாவது ஜே வேல்யூ இருந்துச்சுன்னா அது டேம் சிம்பிள், ஜே வேல்யூ இல்லாட்டி அதில் அந்த டேம் சிம்பிளாக ஆகிச்சுக்கோங்க. இந்த ஜே வேல்யூனா சொல்லுவோம் L+S அல்லது L-SC. இந்த ஜே வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அது டேம் சிம்பிள், ஜே வேல்யூ இல்லாட்டி அதனால் டேம். ஸோ டேம்ஸ் கொடுத்தும் மைக்ரோஸ்டேட் கேட்கலாம், டேம் சிம்பிள் கொடுத்தும் என்ன கேட்கலாம் அப்படின்னா மைக்ரோஸ்டேட்டு கேட்கலாம். அதுக்கடுத்து லாஸ்ட்டு 5வது டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஆர்கல் டயக்ராம், அதாவது முள்ளிக்கணி சிம்பிள். முள்ளிக்கணி சிம்பிள் கொடுத்து நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னா மைக்ரோஸ்டேட்டு கேட்கலாம். அதாவது என்னென்ன முள்ளிக்கணி சிம்பிள் இருக்குது, A1G இருக்குது, EG இருக்குது, அடுத்து T1G இருக்குது, T2G இருக்குது, இந்த மாதிரி முள்ளிக்கணி சிம்பிள் கொடுத்தும் என்ன கேட்கலாம் அப்படின்னா மைக்ரோஸ்டேட்டை கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸில் குஷின் கேட்டு மைக்ரோஸ்டேட்டை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சாதாரண சிம்பிள் எலக்ட்ரானிக் கம்ப்ளிகேஷன், அடுத்து மல்டிபிள் எலக்ட்ரானிக் கம்ப்ளிகேஷன், அடுத்து டேம்ஸ் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அடுத்து டேம் சிம்பிள் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, லாஸ்ட்டாக முள்ளிக்கல் சிம்பிள் கொடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா மைக்ரோஸ்டேட்டை கேட்பாங்க. ஸோ இதை பற்றி ஒவ்வொரு டைப்பாக எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதோடய ஃபார்முலா ப்ளஸ் அதோட எக்ஸ்பிளனேஷனை முன்னாடி பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா என்னது, சிம்பிள் கான்ஃபிகேஷன், சாதாரணமாக டைப் 1, அதாவது டைப் 1 என்ன சொன்னேன், அந்த SN, DN, PN இந்த மாதிரி டைப் 1ல சிம்பிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் கொடுத்து எப்படி வந்து மைக்ரோஸ்டேட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அது எப்பயும் போல் யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா அப்படின்னா N ஃபேக்டோரியல் டிவைடட் பை R ஃபேக்டோரியல் இன்ட்டு N-R ஃபேக்டோரியல் இந்த ஃபார்முலா தான். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிள் எலக்ட்ரானிக் காம்பிகேஷனோட மைக்ரோஸ்டேட்டை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகிற டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ எக்ஸாம்பிளாக S-னா எத்தனை ஃபில் ஆகும், 2 ஃபில் ஆகும், P-னா எத்தனை ஃபில் ஆகும், 6 ஃபில் ஆகும், D-னா 10, F-னா 14, இதெல்லாம் என் வேல்யூ. அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷனோட என் வேல்யூனது இதுதான், அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்டல், அந்த ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான்கள் ஃபில் பண்ண முடியும், டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் என்ன அப்படின்னா என் வேல்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா R-னா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கேட்ட அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷனில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக S1 அப்படின்னா இதோட ஆர் வேல்யூ என்ன அப்படின்னா 1, S2 இதோட ஆர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஸோ என்ன அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் ஆர்பிட்டாவில் கரஸ்பாண்டிங் எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷனில் ஃபில் ஆகிற டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஆர் வேல்யூ அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கும்போது அதில் ஃபில் ஆகிருக்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இவ்வளோதான் என்ன பார்த்தீங்கன்னா N-க்கும் S-க்கும் டிஃப்ரென்ஸு. அதுக்கடுத்து ஸோ இப்போ எக்ஸாம் ஃபஸ்ட் எக்ஸாம் பார்த்தா P1 அப்படின்ற எலக்ட்ரானிக் காம்ப்ளிகேஷனோட
மைக்ரோஸ்டேட் பார்ப்போம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இதோட என் வேல்யூஸ் ஈக்குவல் டு ஆறு, ஆர் வேல்யூஸ் ஈக்குவல் டு ஒன்று, ஏ ஒன்று பியில் பி ஒன், அதாவது இந்த பிஆர்பிட்டாலில் ஒரே ஒரு ஐட்டம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதானது இது ஆர் வேல்யூ, இது என் வேல்யூ. ஸோ பி ஒன்னோட என் வேல்யூ ஆறு, ஆர் வேல்யூனது ஒன்று. ஸோ ஆர் ஃபேக்டோரியல் பை ஒன், ஆர் ஃபேக்டோரியல் பை ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் சீக்குவல் டு ஆர் ஃபேக்டோரியல் பை ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஆர் மைனஸ் ஒன் அளவு ஆறு மைனஸ் ஒன் சீக்குவல் டு ஃபைவ். ஸோ இதை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா, என்ன வரும் அப்படின்னா, என்ன வரும், ஆறு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு என்ன வரும் அப்படின்னா, ஆறு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு நாலு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன் ஒன்று வரும் டிவைட் பை, இல்லை இது போய் மைக்ரோஸ்டேட் வரும் ஆறு வரும் நினைக்கிறேன், ஆறுன்றது கரெக்ட் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன வரும், மைக்ரோஸ்டேட் வரும் ஆறு வரும். அதே மாதிரி செகண்ட் ரிசல்ட் பார்ப்போம், டி டூ பார்ப்போம். டி டூ டியோட என் வேல்யூ ஆனது பத்து, ஆறு வேல்யூனது ரெண்டு, ஏன்னா ரெண்டு தான் ஃபிளாக இருக்குது. ஸோ ரெண்டு, ஸோ பத்து ஃபேக்டோரியல் பை ரெண்டு ஃபேக்டோரியல் இன்ட்டு எட்டு ஃபேக்டோரியல் சிக்கோல் டு பத்து இன்ட்டு, இது சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிளாக போட்டிருக்காங்க, அதாவது பத்து பத்து இன்ட்டு ஒம்பது இன்ட்டு எட்டு ஃபேக்டோரியல் எட்டு ஏழு ஆறு, அதை வந்து எட்டு ஃபேக்டரியில் வச்சுட்டு இதில் ரெண்டு ஃபேக்டோரியல் இன்ட்டு எட்டு ஃபேக்டரியல் இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். இந்த எட்டு ஃபேக்டோரியல் இதுவும் கேன்சல் ஆகினா பத்து இன்ட்டு ஒம்பது பை ரெண்டு ஃபேக்டோரியல் அடிச்சு போட்டால் என்ன வரும், நாற்பத்தி அஞ்சு. ஸோ நாற்பத்தஞ்சு தான் என்ன ஆகுது, இந்த டி டூவோட டோட்டல் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்டு, டோட்டல் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் இவ்வளோ தான். இவ்வளோ தான் என்ன அப்படின்னா, டைப் ஒன்னோட டைப் ஒன்றும் ஒன்றில் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுற மெத்தட். அடுத்து டைப் டூ, டைப் டூ என்ன சொன்னேன், மல்டிபிள் அதாவது மிக்சிடு எலக்ட்ரானிக் காம்பினிகேஷன் எப்படின்னு சொல்லலாம், மிக்சிடு அப்படின்னா இந்த இடத்துல பி ஒன் டி ஒன் இது எப்பயும் போல தான் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்மானது என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இந்த ஃபார்முலாவை கரஸ்பாண்டிங் பி ஒன்னுக்கு இது யூஸ் பண்ணணும், இன்ட்டு டி ஒன்னுக்கு இது யூஸ் பண்ணணும், அப்படி யூஸ் பண்ணி ரெண்டையும் பெருக்கி போடணும். லாஸ்ட்டாக ரெண்டையும் பெருக்கி போட்டால் வர ஆன்சர் தான் என்ன பண்ணால், இந்த மாதிரி மிக்சி எலக்ட்ரானிக் காம்பினிகேஷன் கேட்டால் கண்டுபிடிக்கிற விதம் இந்த புரோகிராம். பி ஒன்னா பி ஓட என் வேல்யூ ஆர், ஆர் ஃபேக்டோரியல் பை ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு டியோட என் வேல்யூ என்னது பத்து, பத்து ஃபேக்டோரியல் பை ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு பத்து மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, கிடச்சிருக்கு. லாஸ்ட்டாக பத்து இன்ட்டு ஆறு, பத்துன்றது பிஓட மைக்ரோஸ்டேட்டு, டி ஆறுன்றது டியோட மைக்ரோஸ்டேட்டு, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் இதனது பி ஒன்று டி ஒன்னோட டோட்டல் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்டு. இது டைப் டூ. அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் த்ரீ. டைப் த்ரீ என்ன சொன்னேன், டேம் கொடுத்து, அதாவது ஜே வேல்யூ இல்லாட்டி என்ன பேர் டேம். ஸோ டேம் கொடுத்து மைக்ரோஸ்டேட் கேட்டா அதுக்கு ஃபார்முலா அதாவது டூ எஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ எல் ப்ளஸ் ஒன், அதாவது டூ எஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ எல் ப்ளஸ் ஒன். ஸோ இந்த எல்லை கேப்டில் பார்த்திங்க, ஸோ டூ எல் ப்ளஸ் ஒன். ஸோ டூ எஸ் ப்ளஸ் ஒன் ஏற்கனவே தெரியும், டேமில் கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக டி த்ரீ, அதாவது த்ரீ டி எடுத்துக்கிறோம், இதில் வந்து த்ரீன்றது என்னது டூ எஸ் ப்ளஸ் ஒன் வேல்யூ. இது டேம், அதாவது இது எப்படி லுக்ஸ் லைக் இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இருக்கா, அப்போ டூ எஸ் ப்ளஸ் ஒன் தான் த்ரீ, எல் வேல்யூ என்னது டி, அப்போ த்ரீ இன்ட்டு டூ எல். ஸோ டியோட எல் வேல்யூ என்னது, டியோட எல் வேல்யூனது டூ, அதனால் டூ இன்ட்டு டூ ப்ளஸ் ஒன், ஸோ த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன். இதே இது பி டூ கேட்டால் அதே தான், அதே டூ எஸ் ப்ளஸ் ஒன் அதே டூ, டூ இன்ட்டு டூ, அதாவது பியோட எல் வேல்யூ ஒன்று இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன் சீக்குவல் டு டூ இன்ட்டு த்ரீ. ஸோ சிக்ஸ், சிக்ஸ் என்ன அப்படின்னா டூ பி அப்படின்ற டேமோட டோட்டல் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் இதானது. டேம் கொடுத்தா டேம் கொடுத்து அதோடய மைக்ரோஸ்டேட் கண்டிப்பாக ஃபார்முலா டூ எஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ எல் ப்ளஸ் ஒன். அடுத்து பார்த்திங்கன்னா டேம் சிம்பிள் கொடுத்து எப்படி வந்து
மைக்ரோஸ்டேட் கணிக்கிறது டேம் சிம்பிள். டேம் சிம்பிள் சொன்னேன், ஜே வெளியே இருந்துச்சுன்னா டேம் சிம்பிள். ஸோ அது ஃபார்ம் ஆனது டூ ஜே ப்ளஸ் ஒன், டூ இன்ட்டு ஜே ப்ளஸ் ஒன், அதாவது தான் சொன்னேன் டூ ஜே ப்ளஸ் ஒன்று, அதாவது ஜே இருந்தால் அதுக்குன்னே பேசுவேன் டேம் சிம்பிள், ஜே இல்லாட்டி டேம். ஸோ டேம் சிம்பிள் அப்படின்னா அது அதோட மைக்ரோஸ்டேட் கணிக்கிற ஃபார்முலா வந்து டூ இன்ட்டு ஜே ப்ளஸ் ஒன். இதே இது டேம் மட்டும் கொடுத்தா, டேம் மட்டும் கொடுத்துட்டு, அதாவது டேம்னால டி த்ரீ இந்த மாதிரி டேம் கொடுத்துட்டு மைக்ரோஸ்டேட் கண்டிப்பாக சொன்னால் அதுக்கு ஃபார்ம் டூ எஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ எல் ப்ளஸ் ஒன். ஓகேவா? ஸோ இதுதானது எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்டேட்ஸ் இக்குவல் டூ ஜே ப்ளஸ் ஒன்னா, ஜே ஒளினாது த்ரீ பை டூ, ஜே ஒளினாது த்ரீ பை டூ. ஸோ டூ இன்ட்டு த்ரீ பை டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னா டூ டூ கேன்சல், த்ரீ ப்ளஸ் ஒன்று ஃபோர், அவ்வளோதான். ஸோ இதான் அப்படின்னா ஒரு டேம் ஸ்மெல் கொடுத்துட்டு அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் கணிக்கிற மெத்தட் வித்து ஃபார்முலா. அதுக்கடுத்து லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஆர்கல் டயக்ராம், அதாவது முல்டிகன் சிம்பிள் கொடுத்துட்டு எப்படி வந்து அதுக்கு வந்து மைக்ரோஸ்டேட் கணிக்கிறது. அது ஃபார்முலா என்ன பண்ணால், நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் ஈக்குவல் டு ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி இன்ட்டு டைமென்ஷன் ஆஃப் த முல்டிகன் சிம்பிள். டைமென்ஷன் என்ன அப்படின்னா, என்ன அப்படின்னா நம்ம தெரியும் இ அப்படின்னா என்னது டூ டைமென்ஷனல், டி அப்படின்னா த்ரீ டைமென்ஷனல், ஏ அப்படின்னா ஒன் டைமென்ஷனல். இது தெரியும், அது ஏன்னா ஒன் டைமென்ஷனல், டி அப்படின்னா த்ரீ டைமென்ஷனல், இ அப்படின்னா டூ டைமென்ஷனல். ஸோ அதுக்கு ஸ்பின் மல்டிப்ளிசிட்டினா என்ன அப்படினா கொடுத்துருவாங்க. ஸோ க்வெஸ்சனும் கொடுத்துருவாங்க ஸ்பின் மல்டிப்ளிசிட்டினா அது இந்த மேலே அதனது அந்த த்ரீ தானது ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி, அதாவது டூ எஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ த்ரீ இஜி இதுக்கு இதோட மைக்ரோஸ்டேட் எப்படி கிடைக்கிது அப்படின்னா ஃபார்ம் ஆனது நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் ஈக்குவல் டு ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி எவ்வளவு மூணு இன்ட்டு டைமென்ஷன் ஆஃப் த மல்டிகா சிம்பிள். இ கொடுத்துருக்கா, இயோட டைமென்ஷன் அது டூ. ஸோ த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ், அவ்வளோதான். அடுத்து த்ரீ டூ டி த்ரீ டி டூ ஜியோட மைக்ரோஸ்டேட் எப்படி கணிக்கணும்னா எவ்வளோது, இதோட ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி அளவு த்ரீ. ஸோ த்ரீ இன்ட்டு டீயோட டைமென்ஷன் த்ரீ. ஸோ த்ரீ இன்ட்டு த்ரீ சிக்கோல்டு நைன், நைன் மை நைன் மைக்ரோஸ்டேட், இவ்வளோதான். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அஞ்சு டைப், அதாவது கொஸ்டின் இந்த அஞ்சு விதமாக கேட்கலாம். ஸோ அந்த அஞ்சு விதமாக அஞ்சு விதமாக கேட்குற அந்த டைப்ஸோட ஃபார்முலா சம் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். மிச்ச அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளோட இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.